அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் பட்டியல். 11 வேட்பாளர்கள் புதுமுகங்களாக உள்ளார்கள். 2024 நடைபெறவுள்ள 18வது மக்களவை தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை பிரபல கட்சிகள் அறிவித்து வருகின்றன. இந்த நிலையில் இன்று திமுகவின் வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் தலைவரும் தமிழக முதல்வருமான திரு MK ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். திமுக இந்த முறை தமிழகத்தில் 21 இடங்களில் போட்டியிட உள்ளது. எனவே இந்த 21 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவித்தார். இது மட்டும் அல்லாமல் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, முஸ்லீம் லீக் கட்சி, கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் போன்ற கட்சிகள் உள்ளது. இதில் காங்கிரஸ் கட்சிக்கு அதிகபட்சமாக திமுக கூட்டணியிலிருந்து 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற 3 கட்சிக்கும் தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. மதிமுக, கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக் கட்சிக்கு தலா 1 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. கமலஹாசனின் மக்கள் நீதி மய்ய கட்சிக்கு ராஜ்யசபா இடம் 1 ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. எனவே அவர் நேரடியாக மக்களவை தேர்தலில் போட்டியிடவில்லை. மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சிகளுக்கு எந்த விதமான தொகுதிகளும் ஒதுக்கப்படவில்லை. தமிழகத்தில் திமுக போட்டியிடும் 21 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல். வடசென்னை தொகுதி மருத்துவர் கலாநிதி வீராசாமி, இவர் திமுகவின் முன்னாள் தலைமை நிலைய செயலாளரான ஆற்காடு வீராசாமியின் மகன் ஆவார். அது மட்டும் அன்று தற்பொழுதைய அத்தொகுதியின் எம்பியாகவும் இருந்து வருகிறார். மத்திய சென்னை தொகுதி தயாநிதி மாறன், இவர் முன்னாள் மத்திய அமைச்சரான முரசொலி மாறனின் மகன் ஆவார். 3 முறை இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். தற்பொழுதைய அத்தொகுதியின் எம்பியாக இருந்து வருகிறார். தென் சென்னை தொகுதி தமிழச்சி தங்கப்பாண்டியன், இவர் தற்பொழுதைய அத்தொகுதியின் எம்பி. இவர் விருதுநகர் மாவட்டத்தின் முன்னாள் செயலாளராக இருந்த தங்கப்பாண்டியனின் மகள். அதேபோன்று தற்பொழுதைய நிதி அமைச்சராக இருக்கின்ற தங்கம் தென்னரசுவின் சகோதரி ஆவார். காஞ்சிபுரம் தனி தொகுதி ஜி செல்வம், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி திமுகவின் பொருளாளரான திரு TR பாலு தற்பொழுதைய எம்பியாக இருந்து வருகிறார். இவர் ஏற்கனவே ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். மத்திய அமைச்சராகவும் இருந்துள்ளார். 2014 தனது சொந்த தொகுதியான தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிட்ட போது தஞ்சாவூர் தொகுதியின் திரு SS பழனிமாணிக்கத்தால் தோற்கடிக்கப்பட்ட பின்பு மீண்டும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு வந்துவிட்டார். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி திரு S ஜெகத்ரட்சகன் தற்பொழுதைய அத்தொகுதியின் எம்பி. வேலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுகவினுடைய பொதுச் செயலாளரான துரைமுருகனின் மகனான TM கதிர் ஆனந்த் எம்பி. இவர் தற்பொழுது வேலூர் தொகுதியின் எம்பியாக இருந்து வருகிறார். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி திரு A மணி, சென்ற முறை தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் மருத்துவர் செந்தில்குமார் அவர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. சென்ற முறை தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாமகவின் திரு அன்புமணி ராமதாஸ் போட்டியிட்டதால் வலிமையான வேட்பாளர் தேவை என்பதனால் அவரை போட்டியிட வைத்தார்கள். இந்த முறை தருமபுரி தொகுதியில் திரு அன்புமணி ராமதாஸ் போட்டியிடவில்லை. திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி CN அண்ணாதுரை, இவர் தற்பொழுதைய திருவண்ணாமலை எம்பியாக இருந்து வருகிறார். ஆரணி நாடாளுமன்ற தொகுதி திரு MS தரணிவேந்தன், கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி திரு K மலையரசன், சேலம் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சேலம் மாவட்ட செயலாளராக இருந்து வரக்கூடிய TM செல்வகணபதி அவர்கள் போட்டியிட உள்ளார். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி KE பிரகாஷ், நீலகிரி தனி நாடாளுமன்ற தொகுதி திரு RA ராசா அவர்கள், இவர் திமுகவின் துணை பொதுச் செயலாளர். பெரம்பலூர் தொகுதியில் 3 முறை வெற்றி பெற்று மத்திய அமைச்சராக இருந்துள்ளார். நீலகிரி தொகுதியில் 2 முறை வெற்றி பெற்றுள்ளார். நீலகிரி தொகுதியின் தற்பொழுதைய எம்பியும் இவரே ஆவார். கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி கணபதி ராஜ்குமார்,
பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி திரு கே ஈஸ்வரசாமி, பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி திரு அருண் நேரு. இவர் திமுகவினுடைய மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான கே என் நேருவின் மகன் ஆவார். தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி திரு சா முரசொலி. தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு இந்த முறை பலமுனை போட்டி நிலவியது. திமுகவில் வேட்பாளர்களாக தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று திரு எஸ் எஸ் பழனிமாணிக்கம் அவர்கள் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் 9 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இவர் இந்த முறையும் கேட்டார். இதேபோன்று தஞ்சாவூர் மாநகராட்சியினுடைய துணை மேயரான திரு அஞ்சுகம் அவர்களும் கேட்டு வந்தார். ஆனால் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி சா முரசொலி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தேனி நாடாளுமன்ற தொகுதி திரு தங்க தமிழ்ச்செல்வன். இவர் அதிமுகவிலிருந்து அமமுகவிற்கு சென்று தற்பொழுது திமுகவின் தேனி மாவட்ட செயலாளராக உள்ளார். இவர் 2019 ஓபிஎஸ்ஸின் மகனான திரு ரவீந்திரநாத்திடம் தோல்வியடைந்தார். இதேபோன்று 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது போடிநாயக்கனூரில் ஓபிஎஸ்ஸோடு போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்தார். இவருக்கு இந்த முறை தேனி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திருமதி கனிமொழி தற்பொழுதைய எம்பியாக இருந்து வரக்கூடியவர், திமுகவினுடைய மகளிர் அணி தலைவி. தென்காசி தனி நாடாளுமன்ற தொகுதி திருமதி ராணி அவர்கள். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை காங்கிரஸ் கட்சி இறுதிவரை கேட்டு வந்தது. திமுகவே இத்தொகுதியை வைத்து கொண்டது. மேற்குறிப்பிட்ட 21 வேட்பாளர்களும் திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளார்கள். இவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள். திமுகவின் கூட்டணி கட்சிகளான கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி மட்டும் திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் நிற்பதாக வாக்குறுதி அளித்துள்ளது. எனவே தமிழகத்தில் இந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் 22 வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளார்கள். 2019 திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் 24 வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். அதில் 21 வேட்பாளர்கள் திமுகவை சார்ந்தவர்கள், 3 வேட்பாளர்கள் கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள். கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் வேட்பாளர் ஒருவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் ஒருவர், மதிமுகவின் வேட்பாளர் ஒருவர் ஆவார். இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மதிமுகவும் தங்களது சொந்த சின்னத்தில் போட்டியிட உள்ளோம் என்று அறிவித்துவிட்டது. எனவே கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் மட்டும் நாமக்கல் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளார். மற்ற கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் அவரவர்களினுடைய சொந்த சின்னத்தில் போட்டியிட உள்ளார்கள். மொத்தமாக இந்த முறை திமுக 22 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார்கள். நன்றி.